Hello friends, welcome back to the channel. In this video, we will talk about the bike and the chain spigot. We will clean the bike and the wheel. We will talk about the diesel. If you have a mechanic shop, you can clean the bike and the wheel. We will clean the bike and the wheel. We will clean the diesel. We will clean the bike and the wheel. We will use the wheel. We use the wheel. We will clean the wheel. Actually, இந்த வண்டி வந்து நான் எனக்கு டெலிவரி கொடுக்க வந்து சோ வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்தலாம் கஸ்டமருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கற காண்டி பண்ண போறேன் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க டீசல் வந்து நல்லா போட்டுக்கோங்க நான் நிறைய வாங்கி இருக்கேன் நீங்க அவ்வளவு வாங்கணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது ஒரு 30 ரூபாய்க்கு டீசல் வாங்குனாலே போதும் நீங்க ஒரு 4-5 டைம் அதை க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல டைட்டான இதல மட்டும் போட்டு வச்சுக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஏனா இந்த கிரீஸ்லாம் போடணும்னா டீசல் தான் இல்லனா மண்ணனா மண்ணனால நமக்கு பொதுவா கிடைக்காது சோ வந்து டீசலே எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு பழைய பிரஷ் எடுத்துக்கோங்க இதா வீட்ல உங்களுக்கு தேவையில்லாத பிரஷ் அந்த பிரஷை வச்சு நல்லா இத க்ளீன் பண்ணிக்கோங்க எவ்வளவு இது பண்ணி விட முடியுமோ அந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கோங்க பாத்தீங்களாலே தெரியும் அந்த கறி எல்லாம் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா பிரிஞ்சு வரும் கொஞ்சம் பொறுமை தான் தேவை பொறுமை இருந்தா நம்ம க்ளீனா மாத்திரலாம் இத நான் அந்த ஒரே இடத்த மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்றேன் அப்புறம் இந்த மாதிரி அழுக்கு துணி நீங்க அந்த பைக்கை துடைக்கிறதுக்குலாம் வச்சிருப்பீங்க அதை துடைச்சு பாருங்க பாத்தீங்கனாலே தெரியும் ஓரளவு சுத்தமா இருக்குது உங்களுக்கு அதுல உள்ள கிரீஸ் எல்லாமே போய்டும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சைடுல மட்டும் நீங்க கை வச்சி ஆப்போசிட்ல சுத்திராதீங்க அத மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கணும் ஏனா நிறைய பேருக்கு அப்படி பண்ணி விரலே போய் இருக்குது சோ அதல கவனமா இருக்க கூடியவங்க மட்டும் செய்யங்க இல்லாதவங்க செய்யாட்டினா கூட பரவாயில்ல அப்படி உங்களால கவனமா பண்ண முடியுனா வண்டி ஆன் பண்ணி விட்டுட்டு செலவங்க செய்வாங்க ஈஸியா முடிஞ்சிர அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சா கூட பரவாயில்ல நான் வண்டி ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு செய்யவே செய்யாதீங்க கை விரலே போய்டும் அதனால அத பார்த்து செய்யுங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல செலவங்க இப்பாங்க ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அத மட்டும் பண்ணாதீங்க இந்த டைரக்ஷன்லயே பண்ணுங்க ஃபுல்லா க்ளீன் ஆயிடுச்சுனா விட்டுக்கலாம் அப்படி இல்லனா மறுபடியும் இன்னொரு கா நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு கா தடவை சுட்டா போதும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டா போதும் நீங்கள் பண்ணுறதுனால இந்த இந்த சவுண்டு அதே மாதிரி ஒரு வித்தியாசமான சவுண்ட் வரும் அதெல்லாம் கேட்காது மண் டஸ்ட் எல்லாமே இருக்குது நம்ம ஓட்டும் போது அதெல்லாமே போயிடும் கண்டிப்பாக மைலேஜ்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாட்டினால அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கூடனா கூட நமக்கு லாபம் தானே வண்டியை நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா ஏதாவது சண்டே நமக்கு டைம் கிடைக்கும்போது இதை நம்ம பண்ணிக்கலாம் இப்போவுமே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு ஓகே இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன்ல இந்த விம்மை இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கிரீஸ்லாம் எடுத்துட்றோம் இது ஏற்கனவே லூஸ் ஆகிருக்கும் அதை நம்ம கொஞ்சம் கலக்கி மறுபடி பண்ணோன்னா அது உங்களுக்கு நீட் ஆகிடும் ஒரு சின்ன பாத்திரத்தில் விம்மை வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க விம் தான் இருக்கணும்னு இல்லை உங்களுக்கு எது கிடைக்குதோ அது நீங்கள் இது பண்ணிக்கலாம் டிட்டர்ஜென்டோ எது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா போகும் அதனால தான் நான் எடுத்துருக்கேன் ரொம்பலாம் தண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ண போதும் ஏன்னா கொஞ்சம் பார்த்து தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அதாவது விம் தான் யூஸ் பண்ணணுனே கிடையாது டீக்ரீஸ் பண்ணக்கூடிய எந்த டிடர்ஜென்ட் எது வேணாலும் உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்
என்ன கார் வாஷம் இருக்குது, ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த அளவு எடுக்காது, இது வந்து ஈஸியாக எடுத்துரும். ஸோ அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். க்ளீன் பண்ணியாச்சு, என்ன பாருங்கள் தொடச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு பாருங்கள். அப்புறம் நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு நம்ம வாட்டர் இது ப்ரெஷர் பம்ப் தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது, அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இந்த அழுக்கெல்லாம் போயிடும். நம்ம ஒர்க் ஷாப்லலாம் அது யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்தையும் இருக்காது. ஸோ வந்து நான் அதை யூஸ் பண்ணலை, நார்மலாகவே இதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கையை வச்சு கொஞ்சம் இது பண்ணி அடிச்சு விட்டாலே போயிடும், அதில் உள்ள இந்த கிரீஸ்லாம் போகிறவர்களுக்கு அழிச்சு விட்ருங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ அந்த பழைய கிரீஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் எதுவுமே கிரீஸ் எதுவுமே இல்லை, நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. இனி இதை நம்ம காய வச்சிடலாம். வண்டி கொஞ்ச நேரம் அந்த வெயில் விட்டு காய்ஞ்சி போகிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சிலவங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, சிலவங்க வந்து லூப் அப்ளை பண்ணுவாங்க, அது அவங்கவுங்களோட இதை பொறுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணுவேன், ஏன்னா எனக்கு இது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது. அது போக பார்த்திங்கன்னா இந்த லூப் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு இந்த இன்ஜின் கவர் வந்து போடும்போது இந்த ஆயிலெலாம் அதில் படும் கண்டிப்பாக. அசோ வந்து அது வந்து துருப்பிடிக்காது. நம்ம விண்டேஜ் பைக் வச்சுருக்கவங்க வந்து என்னோட இது பர்சனல் சாய்ஸு, நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, இது அப்படி கிடையாது. நான் வந்து கியர் ஆயில் யூஸ் பண்ணுவேன், நான் அதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா யாருமே வந்து சீக்கிரமாக இந்த வேலை நடக்கணும் அப்படி சொல்லிட்டு வண்டி ஆன் பண்ணிக்கிட்டு பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு விரல் போயிருக்கு, உள்ள மாட்டிச்சுன்னா விரல் போயிடும். சப்போஸ் நம்ம ஆன் பண்ணாமல் இப்படி பண்ணோம்னா அட்லீஸ்ட் சப்போஸ் எதாவது மாட்டினா கூட லைட்டாக திருப்பி எடுத்துக்கலாம், லைட்டாக சின்ன காயத்தோடி போயிடும். ஆன் பண்ணிட்டு பண்ணாதீங்க, ரொம்ப ஆபத்தாயிரும். நிறைய பேர் விரலெலாம் போயிருக்கு, யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். என்னோடய சொந்தக்காரங்களுக்கு பையனுக்கே ஒன்று போயிருக்கு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து அவ்வளோ ஆபத்தான வேலைகளை செய்யாதீங்க, ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதனால் கண்டிப்பாக நம்ம மைலேஜ் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு மெயின்டெனன்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும்.